உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். என் கண்களையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமென். இன்றைய தியானத்துக்கு என்று நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது பழைய ஏற்பாட்டிலிருந்து செபன்யா தீர்க்கதரிசன புத்தகம் 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே,
அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, வாசிக்கப்பட்ட இந்த பகுதி மூன்று முக்கியமான காரியங்களை குறித்து செபனியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த செபனியா தீர்க்கதரிசி யார், எந்த காலத்திலே இவர் வாழ்ந்தார், யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது என்பதை செபன்யா 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். இந்த புத்தகம் மிகவும் குறிப்பாக நாடுகளை குறித்தும் தேசங்களை குறித்தும் தேசங்களுடைய பாவ செயல்களை குறித்தும் ஆண்டவர் நியாய தீர்ப்பதை தீர்ப்பை குறித்தும் சொல்லுகிறது சொல்லப்படுகிறது. செபன்யா 1:6 பார்க்கும் போது, கர்த்தரை விற்று பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் மூலமாய் பேசுகிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் செபன்யா காலத்தோடு ஒத்திருக்கிறது. கர்த்தரை தேடுவதிலே அலட்சியமாய் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து நிற்கிறோம். செபன்யா 1:12 சொல்கிறது, கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமையும் செய்வதும் இல்லை என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். மனிதர்களை நாம் அவ்வப்பொழுது ஆண்டவரை குறித்து குற்றம் சுமத்தினே இருக்கும். நம்ம கஷ்டங்களையும் கவலைகளையும் ஆண்டவர்கிட்ட நாம் சொல்லாமல், அவர் என்னை கவனிக்கலையே, அவர் என்னுடைய கஷ்டங்கள் பார்க்கலையே அன்று நம்ம பேசினே இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சொல்லி நிற்கிறது, ஆண்டவரை தேடுங்கள். செபன்யா 2:3 அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து இருக்கிறாங்களோ, கர்த்தருடைய வசனத்துக்கு யார் கீழ்ப்படைந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் இந்த தேடுதல் என்ற வார்த்தை. எபிரேய மொழியில் 3 முக்கியமான வார்த்தைகள் மூலமாய் இந்த ஆழ அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அது பகாஷ், ஷஆல், தாராஷ். பகாஷ் என்றால் கடவுளை ஜபத்தின் மூலமாக தேடணும், அவரை துதிப்பதினாலே அவரை தேடலாம். அது மட்டுமில்லாமல் ஆண்டவருடைய சந்நிதை தொடர்ந்து நம்பும் தேட வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. ஷஆல் கடவுளை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம கேட்டு நிற்கிற ஒரு கைடன்ஸ். சீக் காட் இன் ஸ்பெசிஃபிக் வே ஃபார் கைடன்ஸ். ஒரு பர்பஸ்க்காக, ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு நிற்கிற யோசனைகள் இது ஜபத்தின் மூலமாகவே நாம் பார்க்கலாம். தாராஷ் இது ஆண்டவரை மிகவும் ஜாக்கிரதையாக, மிகவும் கவனமாக ஆண்டவருடைய சந்நிதியை தேட வேண்டும். யோபு 22:25 சொல்கிறது, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னும் சொக்க வெள்ளியுமா இருப்பார். ஆண்டவரை நாம் தேடும் போது அவர் நமக்கு
ஒரு ப்ரெஷியஸான கோல்டாக பசும் பொன்னாக சொக்க வெள்ளியுமா இருப்பார். அவ்விதமா ஆண்டவரை தேட வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அவரை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள் என்ற வார்த்தை மறுபடியும் மறுபடியும் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். எதற்காக ஆண்டவரை தேட வேண்டும், என்ன அவசியம் இருக்கிறது? சங்கீதக்காரன் தாவீது அனுபவத்தில் பார்க்கும் போது அவர், கர்த்தர் என் கண்மணியும் என் கோட்டையும் என் இரட்சகருமும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறார் எனது துருகமும் என் கேடகமும் என் இரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமா இருக்கிறார். அவருடைய பார்வையை அவர் ஆண்டவருடைய சந்நிதியில் அவர் தேடினப்போ ஆண்டவர் அவர் கண்மணியாகவும் இருக்கிறார், இரட்சகருமாகவும் இருக்கிறார். உங்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? இதற்காக நாம் ஆண்டவரை தேட வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய நீதியை தேடுங்கள். அவருடைய நீதி என்ன? ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளனை நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆண்டவருடைய நீதி, நியாயம், அது நம்ம மூளைக்கு எட்டாதது. நாம் யோசிக்கிற மாதிரி ஆண்டவர் யோசிக்க மாட்டாங்க. நாம் சிந்திக்கிற மாதிரி யார் யாரெல்லாம் இது நியாயம் அனு பேசுகிறார்களோ அது ஆண்டவர் பார்வையில் நியாயமாக இருக்காது. நீதிமொழிகள் 28:5. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுபவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், அவங்களுக்கு நியாயம் என்னதென்று தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு நியாயம் என்ன? யாருக்கு நான் உதவி செய்ய வேண்டும், யாருக்கு என் கையை நீட்டி நான் சகாயம் பண்ண வேண்டும், ஒவ்வொரு காரியத்தின் குறித்து ஆண்டவர்கிட்ட நாம் விசாரிக்கும் போது அந்த நியாயங்கள் அது டிஃப்ரெண்டாக இருக்கும். மூன்றாவதாக, மனத்தாழ்மையை தேடுங்கள். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆண்டவருக்கு பயந்திருக்கணும், ஆண்டவருக்கு பயந்து காரியங்களை நடப்பிக்கணும். ஆண்டவர் என்னை பார்க்க மாட்டார், ஆண்டவர் என் ஒன்றுமே செய்யவில்லை, நான் எங்கோ இருக்கிறேன் என்று நாம் நினைத்து நம்ம இஷ்டத்துக்கு காரியங்கள் செய்யக்கூடாது. ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் வானத்திலிருந்து கவனித்து கொண்டிருக்கிறார். மீகா 6:8 சொல்லுது, மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? மனத்தாழ்மை, ஆண்டவருக்கு பயப்படுதல் மிகவும் முக்கியம். எப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்குறோமோ, ஆண்டவர் சந்நிதியை நம்ம நாடுறோமோ, நம்ம வழிமுறைகள் நம்ம வார்த்தையிலும் நம்ம பேச்சிலையும் ஒவ்வொன்றிலையும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினிருக்கிறது நம்ம பார்க்கலாம். கடைசியாக, இன்றைய நாளிலே ஆண்டவர் பேசுகிறது, அவரை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள்.
நம்ம வாழ்ந்து நிற்கிற ஜனம், நம்ம வாழ்ந்து நிற்கிற காலகட்டம் மக்களை தேடாம, மக்களை கவனிக்காம இருக்கிற ஜனங்களும் மத்தியில் நாம் இருக்கிறோம். ஒரு உதவி செய்யாமல் கடினம் உள்ளத்தோடு இருக்கிற ஜனங்களும் மத்தியில் நாம் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு பயப்படாமல் ஹியூமன் சாக்ரிஃபைசஸ்ன்னு சொல்லிட்டு சொசைட்டியில் மனுஷர்கள் மனுஷங்களை சாவடைச்சு நிற்கிற ஜனங்களை மத்தியில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி நிற்கிறார், யூ ஆர் அ ப்ரெஷியஸ் சில்ட்ரன் ஆஃப் காட், யூ ஆர் என் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் ஆஃப் காட், ஹவ் யூ ஷுட் பி, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், அவருடைய தாழ்மையை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களோட நல்ல பிதாவே, கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம் அன்புக்காக நன்றி ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாய் உங்களுடைய வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட ஆண்டவரே நீர் பேசினீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை செய்யும். உமக்கே துதி மகிமை செலுத்து கொண்டு இயேசுவின் அன்பின் நாமத்தினாலே இந்த ஜெபம் மேரெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். வீட்டில் தனித்திரு